கேள்வி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. என்றென்றும் சிவகுமார். நடிகர் சிவகுமார் அவர்களை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் அவருடைய திரைப்பயணத்தை பற்றின பல அரிய தகவல்களும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்காக அவரை பற்றி தெரியாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போய் பார்க்கலாம். நடிகர் சிவகுமார் அவருடைய திரைப்பயணத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த படம் அவருடைய திரைப்பயணத்தில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ரொம்ப ஒரு முக்கியமான படம் அப்படின் தான் சொல்லணும். 1976 ரிலீஸ் ஆன படம் தான் அன்னக்கிளி. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது தமிழ் சினிமாவுடைய இரட்டை இயக்குநர்களான தேவராஜ் மற்றும் மோகன். இவங்க அன்னக்கிளி திரைப்படத்தில் இடம்பெற்ற காதல் காட்சி எல்லாமே ரொம்ப அழகாக உருவாக்கியிருப்பாங்க அப்படின் தான் சொல்லணும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சிவகுமார் மற்றும் சுஜாதா இவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே பேசிப்பாங்க. சிவகுமார் அவர்கள் தன்னுடைய மனசுக்குள்ள கேட்குற கேள்விக்கு சுஜாதா அவர்கள் தன்னுடைய மனசுக்குள்ளேயே பதில் சொல்லுவாங்க. இது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் புரியும். இந்த சீன்ஸ் எல்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே ஹைலைட்டான சீன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரசிகர்கள் இந்த சீன்ஸை தான் அதிகமாக பார்த்து ரசித்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். காதலுக்கு ஒரு புது அர்த்தத்தையே உருவாக்கி கொடுத்துருப்பாரு இந்த திரைப்படத்துடைய இயக்குனர். இந்த காட்சிகளில் சிவகுமார் மற்றும் சுஜாதா இவங்க ரெண்டு பேரும் கூட இந்த சீனை உணர்ந்து ரொம்ப அழகான காதலர்களாக நடிச்சிருப்பாங்க. இன்னும் கூட இந்த திரைப்படத்தில் இந்த காட்சியை பார்க்கறதுக்குன்னே ரசிகர்கள் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லலாம். நடிகை சுஜாதா அவர்கள் அன்னக்கிளி திரைப்படத்தில் வெள்ளந்தியான கிராமத்து பெண் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் அவங்க ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நடிகர் சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஜாதா அவர்களோடு இணைந்து நான் தமிழில் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த அன்னக்கிளி திரைப்படம் தான் என்னுடைய மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான திரைப்படம். காரணம், அவ்வளோ அழகாக இந்த கதாபாத்திரமாகவே இந்த திரைப்படத்தில் அவங்க வாழ்ந்து காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சான்றா ஒரு சீனையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. சிவகுமார் அவர்களுக்கு சுஜாதா நீச்சல் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்று நிறைய தண்ணி போயிட்டு இருந்தாலும் அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் சிவகுமார் அவர்கள் சொம்பில் தண்ணி எடுத்து குளிச்சிட்ருப்பாரு. இதை பார்த்த சுஜாதா சிரிச்சுட்டு கிண்டலும் பண்ணிட்டு சிவகுமாருக்கு நீச்சல் சொல்லி கொடுப்பாங்க. இந்த சீனை விட அவங்களுடைய அந்த கேரக்டரை சித்தரிக்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அவ்வளோ அழகாக இந்த சீனில் அவங்களுடைய அந்த வெள்ளந்தியான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்கன்னு சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அன்றைய காலகட்டத்தில் திருமண வீடுகளில் எல்லாம் முதல்ல ஹிந்தி சாங்கு தான் ப்ளே பண்ணுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அது ஒரு ட்ரெண்டாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் தமிழ் சினிமாவில் வகை வகையாக வித்தியாசமான பாடல்கள் வந்திருந்தாலும் நிறைய பேர் விழாக்களில் ஹிந்தி பாடலை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அந்த ட்ரெண்டை அன்னக்கிளி திரைப்பட பாடல் மாற்றி அமைச்சது அப்படின் தான் சொல்ல முடியும். குறிப்பிட்டு இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாடலானது திருமண வீடுகள் தொடங்கி காதுகுத்து ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு கச்சேரியாக இருக்கட்டும், எல்லாரும் விருப்பப்பட்டு கேட்டு ரசித்த ஒரு பாடலாக வலம் வந்துட்டு இருந்துச்சு. பாடலுடைய ஆரம்பம் தான் மச்சான பாத்தீங்களா. இந்த பாடல் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் கேட்டு ரசித்த ஒரு இனிமையான பாடலாக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. குறிப்பிட்டு அந்த கிராமிய மனம் மாறாமல் ஜானகி அம்மா அவங்களுடைய அந்த இனிமையான குரலில் பாடும்போது இந்த பாடலை எத்தனை வாட்டி கேட்டாலும் தெவிட்டாத இனிமையான பாடலாக இன்றைக்கும் வலம் வந்துட்டுருக்கு அப்படின் தான் சொல்லணும். இந்த பாடல் அன்றைய காலகட்டத்து வானொலியில் எல்லாரும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது எத்தனையோ முறைக்கு மேலே விருப்பப்பட்டு கேட்டு ரசித்த பாடலாக இடம்பெற்றிருந்துச்சு. இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்த அன்னக்கிளி திரைப்படம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில் தோல்வியை தான் தழுவுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் பேசியிருக்காங்க. இன்னும் சில தரப்பினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஒரு சில சீட்டு தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் புரளியை கலப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பெரிய அளவிலெல்லாம் ஓடாது அப்படின்னு சொல்லி நிறைய திரையரங்குகளில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தை எடுத்துகிட்டு சீக்கிரமாகவே நாங்கள் வேறு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த படம் எப்படி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நிறைய விமர்சகர்கள் இந்த படத்தை பற்றி நல்ல விமர்சனத்தை கொடுத்தாங்க. குறிப்பிட்டு இளையராஜா அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்குது, திரைப்படத்தோடைய கதை, திரைப்படத்தோடைய நடிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை கரெக்டாக ஏற்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸை கொடுக்க ஆரம்பிக்கவே நிறைய ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கறதுக்கு திரையரங்குக்கு போயிருக்காங்க. பார்த்த அவங்களுக்கும் ரொம்பவே இந்த படம் பிடிச்சு போயிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகுதான் இந்த படம் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் பல இடைஞ்சல்களை தாண்டி இமாலய வெற்றியை தொட்டது அப்படின்னு சொல்லி நடிகர் சிவகுமார் அவர்களும் பகிர்ந்திருக்காரு. அன்னக்கிளி திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்னக்கிளி ஒன்று தேடுதே இந்த பாடல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு முறை இந்த பாடலானது இடம்பெற்றிருக்கும். ஒரு வேர்ஷன் ஹாப்பி, இன்னொரு வேர்ஷன் சேட். ஹாப்பி வேர்ஷனை ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க, சேட் வேர்ஷனை பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பார். இந்த ரெண்டு வேர்ஷனுமே மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று தந்துச்சு. இருந்தாலும் சேட் வேர்ஷனில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய அந்த பாடலானது கேட்போர் மனதை உருக்கக்கூடிய வண்ணம் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அன்னக்கிளி திரைப்படத்துக்கு எப்படி அன்னக்கிளி அப்படின்னு டைட்டில் வந்ததுன்ற சுவாரஸ்யமான விஷயத்தை நடிகர் சிவகுமார் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. முதல்ல இந்த திரைப்படம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாருணாச்சலம் அவர்களுடைய உதவியாளராக இருந்த ஆர் செல்வராஜ், இவருடைய கதை தான் அன்னக்கிளின்ற திரைப்படம். ஸோ இந்த திரைக்கதைக்கு அவர் முதல்ல மருத்துவச்சி அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தாராம். இந்த கதையை பஞ்சாருணாச்சலம் அவர்கள் பார்த்துட்டு அவர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்களை வரவழைச்சிருக்காரு. இளையராஜா அவர்கள் எப்போவுமே ஒரு டியூனை கம்போஸ் பண்ணி காமிக்கும் போது அவரே ஒரு சில வார்த்தைகளை போட்டு பாடுறது ஒரு வழக்கமாக இருந்துட்டு வந்துச்சு. அப்படிதான் இளையராஜா அவர்கள் பஞ்சாருணாச்சலம் அவர்களுக்கு வாசிச்சு காமிச்ச அந்த முதல் டியூன் தான் அன்னக்கிளி ஒன்று தேடுதே. இவரே இந்த முதல் வார்த்தையையும் யூஸ் பண்ணி பாடி காமிச்சிருக்காரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே பஞ்சாருணாச்சலம் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சான். அன்னக்கிளி ரொம்ப நல்லா இருக்கே, அப்ப இதையே நம்ம படத்தோட டைட்டிலாவே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு டைட்டில் அன்னக்கிளி அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்றென்றும் சிவகுமார் நிகழ்ச்சியில அவரை பத்தின பல அபூர்வமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே போன்று பல சுவாரஸ்யமான விஷயங்களோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.